या सृष्टि सृष्टुराद्या विधिहुतम या हविहि या च होत्री ये द्वे कालं वितत्तः श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्वं या माहुः सर्वबीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतु वः अष्टाभिः अष्टाभिः ईशः सो நம்ம வந்து அதாவது துஷ்யந்தன் வந்து ஆசிரமத்துக்குள்ள வந்தாச்சு அதோட நிறுத்தினோம் இல்லையா தாதயாமஹ தாவது ச சிஷ்யா நிஷ்கிராந்தஹ அவ ரெண்டு பேரும் வெளில போயிட்டா சிஷ்யாளோட மூணு பேர் வந்தா இல்லையா அந்த வைகானசா போயாச்சு வேகமா வந்து செலுத்து இத குதிரைய இது அது பேர் ரதத்தை அப்படின்னு சொல்றான் ராஜா அப்புறம் சூதன் வந்து ஏதாக்ஞாபயதி ஆயுஷ்மன் பூயஹ ரத வேகம் நிரூபயதி அதோட நிறுத்தினோம் இல்லையா கரெக்ட் ஆமா மேல படிங்க प्रभा मैडम पढ़िकला हां पढ़िकला प्रभा मैडम हां எங்க இது சொன்னேன் ஆ பூயஹ ரதவேகம் நிரூபயதி சூதஹ சமந்தாத் அவலோக்ய சூத அகதிதோபி ஞாயத ஏவ यथा अयम् आभोगः तपोवनस्य इति சோ வந்து எது ஆக்ஞாபயதி ஆயுஷ்மன் அப்படிங்கறதுனால நீங்க என்ன சொல்றீங்களோ அப்படிங்கறத சொல்லிட்டு அந்த சூதனானவன் பூயஹ ரத வேகம் நிரூபயதி ரதத்தை ஒண்ணு வேகமா செலுத்துறான் சமந்தாத்து அவலோக்கிய எல்லா பக்கமும் பார்த்துட்டு சூத அகதிதோபி நியாயதே ஏவ யதா அயம் ஆபோகஹ தபோவனஸ்ய இதி சோ வந்து சூத அப்படின்னு அவனை கூப்பிட்டுட்டு என்ன அப்படின்னா அகதிதோ அப்பி இன்னொருத்தர்னால அந்நேன ஆவேதித்தோ அப்பி இன்னொருத்தர்னால சொல்ல வேண்டாம் இந்த ஆசிரமமானது எப்படி இருக்கு அப்படிங்கறத மத்தவா சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கணும்ங்கிற அவசியம் இல்ல இத வந்து பார்த்த மாத்திரத்திலே இதனுடைய ஆபோகா அப்படின்னா பரிசர பிரதேசம்னு போட்டிருக்கார் இங்க வந்து ராஜாவோட கமெண்ட்ரியில ஆபோகா அப்படின்னா பரிபூர்ணதா அதாவது அது பூர்ண தன்மை ஒரு ஆசிரமம்ங்கிறது எப்படி இருக்கணும் எவ்வளவு வந்து ஒரு பவித்திர தமமான ஒரு இடம் அப்படிங்கறத அகதிதோபி நியாயத்தே யாரோ ஒருத்தரால சொல்லாத பொழுதிலும் கூட அறியப்படுகிறது ஏவ என்று அகதிதோபி நியாயத்தே ஏவ மத்தவாளால சொல்லப்படாட்டியும் கூட நமக்கு வந்து தெரியறது யதா அயம் ஆபோகா தபோவனஸ்ய तपोवनस्य अयम् आभोगः यथा तपोवनस्य अयम् आभोगः எது தெரியிறது அப்படினா தபோவனத்தினுடைய இந்த பரிசரம் பரிசரம்ங்கிறது பரிசர பிரதேசம் சுத்தமுத்துல இருக்கிற இது இதனுடைய ஒரு பரிபூர்ணதா சரியா ஆமா அதுக்கப்புறம் अनेन राज्ञः सूक्ष्म दर्शित्वं सूच्यते ஞான சாதனம் பிருச்சதி கதம் இவ இது சோ வந்து மேலும் என்ன அப்படின்னா அனேன ராஜ்ஞக சூக்ஷ்ம தர்ஷித்வம் சூச்சியதே ராஜாவினுடைய ஒரு சூக்ஷ்ம புத்தி யாராவது வந்து இது இப்படி அது அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லை அவனுக்கே பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு சூக்ஷ்ம புத்திங்கிறது இருக்கு அப்புறம் ஞான சாதனம் பிருச்சதி கதம் இவ இது கதம் இவ அப்படின்னு அந்த சூத்தன் அடுத்தது கேட்கிறான் எப்படி அது என்ன எதனால நீங்க இப்படி சொல்றீங்க கேன பிரகாரேன நியாயத்தே எதயம் ஆசிரம பிரதேசா நீங்க சொல்றீங்களே மத்தவா சொல்லாட்டியே தெரியறது அப்படின்னு இன் வாட் ஆஸ்பெக்ட் இன் விச் நீ எந்த எந்த மோட்டிவ்ல நீ சொல்ற அப்படின்னு கேக்குறான் மேல படிங்க சூதஹ கதமிவ ராஜா கிம் ந பஷ்யதி பவான் இஹஹி சோ நீ தெரியலையா உனக்கு என்ன உனக்கு தெரியலையா பாரு அப்படின்னுட்டு அந்த ஆசிரமத்தினுடைய வர்ணனை அடுத்த ரெண்டு ஸ்லோகம் 13 இதுல ராஜா இதுல 13 நம்ம வச்சுட்டு இருக்கிற சந்திரகலால 14, 15 ரெண்டு ஸ்லோகமும் வந்து உங்களுக்கு ஆசிரம வர்ணனை சரியா நீவாராக சுக கர்ப்ப கோட்டர முக விரஷ்டாக தருணாம் அதஹ பிரஸ்னிக்தாக क्वचित् இங்குதி பலவிதஹ சூச்யந்த ஏவ உபலாக विश्वास उपगमाद अभिन्न गतयः शब्दं सहन्ते मृगाः तोयाधार पताश्च वल्कल शिखा निष्यन्धर रेखांगिताः रेखांकिताः सो नीवाराः शुकगर्भकोटरमुखभ्रष्टाः तरुणाम् अतः प्रस्निग्धाः क्वचित् इङ्गुदीफलविदः सूच्यन्त एव उपलाः विश्वास उपगमात् अभिन्नगतयः शब्दं सहन्ते मृगाः तोयाधारपताश्च वल्कलशिका निश्यन्द रेखांकिताः सो இந்த ஆசிரமத்தினுடைய வர்ணனை இது என்ன அப்படினா ஒவ்வொரு லைனும் ஒண்ணுக்கு வர்ணிக்க போறார் என்ன அப்படினா நீவாராஹா அப்படினா இட்ஸ் டைப் ஆஃப் a grain paddy ஒரு அதாவது அந்த ஆசிரமத்துல சாப்பிடுற அந்த தானிய வகைகள்ல ஒண்ணு அந்த நீவாராஹா எப்படி இருக்கு அப்படினா சுக கர்ப்ப கோட்டர முக பிரஷ்டாஹா நீவாராஹா தருணாம் அதஹ வித்யந்தே அப்படி நம்ம வித்யந்தேங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன அப்படினா கஸ்மிஞ்சித் பூபாகே ஏதோ ஒரு பூபாகத்துல தருணாம் அந்த விருட்சங்களுடைய அதஹ அதனுடைய கீழ்பாகத்துல விருட்சானாம் அதஹ அந்த தருணாம் அதஹ விருட்சத்தினுடைய கீழ்பாகத்துல என்ன இருக்கு அப்படினா தலேஷு சுக கர்ப்ப கோட்டர முக பிரஷ்டாஹா எப்படி அந்த நீவாராஹா எங்கேந்து பிரஷ்டாஹா அப்படினா சுக அப்படினா கிளி சோ அந்த சுகங்கள் சுகாஹா கர்ப்பே ஏஷாம் சரியா சுகா சுகாஹா கர்ப்பே ஏஷாம் தானி கோட்டராணி தேஷாம் முகேப்யஹ பிரஷ்டாஹா சோ அந்த சுகத்தினுடைய ஒரு சுகம்ங்கிறது கிளி கிளியினுடைய அந்த கர்ப்பே அதாவது கிளியானது எதனுடைய ஒரு மத்திய பாகத்துல இருக்கோ அப்படி அந்த சுக கர்ப்ப கோட்டர முக பிரஷ்டாக அந்த கோட்டரத்திலிருந்து அதனுடைய அக்ரபாகாக முகத்திலிருந்து பிரஷ்டாக கீழே விழப்பட்ட சுக கர்ப்ப கோட்டர முக பிரஷ்டாக எத்வா சுகானாம் கோட்டரேஷு ஸ்திதாக ஏ அர்பகாக நீடஸ்தாக அஜாத பக்ஷாக சாவகாக தேஷாம் முகேபிய பிரஷ்டாகன்னு அர்த்தம் அதாவது சுகங்களினுடைய கோட்டரங்கள் அதுல இருக்கின்ற அர்பகங்கள்னா குட்டி குஞ்சுகள் அந்த குஞ்சுகள் எப்படி இருக்கு அப்படின்னா நீடஸ்தாக நீடம் நெஸ்டுக்குள்ள இருக்கு அவைகள் மேலும் என்ன அவைகள்னா அஜாத பக்ஷாக அவைகளுக்கு இன்னும் பக்ஷம் வரல விங்ஸ் வரல சோ அஜாத பக்ஷாக அப்படி இருக்கின்ற சாவகாக அந்த தேஷா முகேபிய பிரஷ்டாக அவைகளினுடைய முகத்திலிருந்து விழப்பட்ட நீவாராக சோ இந்த சுக கர்ப்ப கோட்டர முக பிரஷ்டாக நீவாராக அட்ஜெக்டிவ் சரியா எங்க அப்படின்னா இப்படிப்பட்ட இந்த கீர குலாய அவஸ்தித சாவக வதனச்சுதாக நீவாராக தத்ர வித்யந்தே இத்தியர்த்தம் அதாவது the king is describing the ஆசிரமம் hermitage எப்படி இருக்குங்கிறத வர்ணிக்கிறார் அது ஒருத்தர் பார்க்காமையே நமக்கு ஒருத்தர் வர்ணிக்காமையே நமக்கு புரியுறது அகதிதோ அபி ஞாயதே ஏவன் முந்தின சென்டென்ஸ்ல சொல்றார் சோ அதனால ராஜா அந்த அந்த ஒரு ஆசிரமத்தை வர்ணிக்கிறார் அது எப்படி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரியிலே அங்க ஆசிரமத்துல உபபோகம் பண்றப்படுற ஒரு கிரெயின் நீவாரங்கள்ங்கிறது பாடி அவைகள் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த சுக கர்ப்ப கோட்டர முக பிரஷ்டாக நீவாராக தருணாம் அதஸ்தலே திருஷ்யந்தே வித்யந்தே சரியா சோ என்ன அப்படின்னா தோஸ் பேர்ட்ஸ் ஹேவ் பீன் ஃபெட் பை அந்த பாடியை அதுக்கு ஃபீட் பண்றான் சரியா அதனால அதுக்கு கீழே அந்த மரத்தினுடைய கீழ்பாகத்துல அந்த கிரெயின்ஸ் எல்லாம் விழுந்து கிடக்கு அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா பிரஸ்னிக்தாஹா குவச்சித் இங்குதி பலவிதஹ சூச்சந்தே ஏவ உபலாஹா சோ என்ன அப்படின்னா உபலங்கள் அப்படின்னாலே உங்களுக்கு கல்லுன்னு அர்த்தம் ஸ்டோன்ஸ் அந்த உபலாஹா எப்படி இருக்குன்னா பிரஸ்னிக்தாஹா ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கு சரியா ஏன் ஸ்டிக்கியா இருக்கு அப்படின்னா குவச்சித் இங்குதி பலவிதஹ உபலாஹா பித்து பித்துங்கிறது உங்களுக்கு சிங்குலர் விதகங்கிறது புளூரல் உபலாகாக்கு போறது சரியா அந்த பிரஸ்னிக்தாகா உபலாகா அவைகள் ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கு ஏன் இருக்கு ஸ்டிக்கியா அப்படின்னா இங்குதி பலம் இங்குதி பலத்தினுடைய அந்த எண்ணெயை தான் அவ ஆசிரமத்துல உபயோகம் பண்ணுவா இங்க போட்டிருக்காரு இங்குதி தைலேன ஹி முனினாம் அபியங்கஹ தீபஹாச்ச அபியங்கம்ங்கிறது அந்த அபியங்க ஸ்நானம் அதுக்கு உபயோகப்படுறவா தீபத்துக்கும் அந்த எண்ணெயை தான் அவ யூஸ் பண்றா சோ இங்குதிங்கிறது ஒரு டைப் ஆஃப் பழம் ஒரு காய் இல்லைன்னா அத உடைக்கிறதுக்கு அவ ஒரு உபலாக ஒரு கல்லை யூஸ் பண்றா சோ அந்த கல்லை வச்சுண்டு அந்த இங்குதி பழத்தை உடைக்கிறதுனால அது உடைக்கும் போது அழுதுலேருந்து அந்த ஸ்டிக்கி அந்த அந்த எண்ணெய் வந்து வெளில வருது. வர்றதுனாலேயே அந்த உபலங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரே ஸ்டிக்கியா இருக்கு, ஒட்டிக்கிற மாதிரி இருக்கு. அதனாலேயே என்ன அப்படின்னா இது ஆசிரம பதம், ஆசிரமத்துல இதெல்லாம் உபயோகிக்கப்படுறது. அதனாலேயே மத்தவா சொல்லி தெரிய வேணாம். இந்த மாதிரி பிரஸ்னிக்தாகா உபலாகா அத்திர வித்தியந்தே, இந்த பிரஸ்னிக்தாகா உபலாகா ஏன் இந்த உபலங்கள் இப்படி வந்து ஸ்டிக்கியா இருக்கு அப்படின்னா இங்குதி பலவிதா உபலாகா அதுக்கு உபயோகிக்கப்படுற காரணத்தினால அவைகள் வந்து அவைகளே என்ன சூச்சியந்தே அப்படின்னா இது வந்து ஆசிரமத்தினுடைய இடம், ஆசிரம சம்பந்தமான ஒரு ஏரியா அப்படிங்கறது நமக்கு வந்து காண்பிக்கப்பட்டது. தாபசாகா இங்க சந்திரகலால போட்டிருக்காரு பாருங்க, தாபசாகா உபலைஹி ஏவ பித்வா இங்குதி பலேபியா தைலம் ஆகர்ஷந்தி இது பிரசித்தம். சோ அந்த தாபசர்கள் அவ வந்து என்ன தபஸ்விகள் என்ன அப்படின்னா அவ வந்து இந்த கல்லுனாலதான் வந்து அந்த இங்குதி பலத்தை உடைச்சி அந்த அப்படிப்பட்ட அந்த தைலம் அப்படிங்கிறது என்ன அதுல வந்து அவ அத உபயோகிக்கிறா, அதுல அவ இழுக்கப்படுறா. இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னா விஸ்வாச உபகமாத்து அபிநகதையா சப்தம் சகந்தே மிருகாகா. சோ அங்க இருக்கிற மிருகங்கள் என்ன அப்படின்னா, மிருகங்கள் அப்படின்னா டீர், அவைகள் என்ன ஹரிணங்கள் என்ன அப்படின்னா விஸ்வாச உபகமாத்து இங்க வந்து நம்மள யாரும் எதுவும் பண்ண மாட்டா, நம்மள அட்டாக் பண்ண மாட்டா அப்படிங்கிற ஒரு விஸ்வாச வசாத்து, அந்த விஸ்வாச உபகமாக தஸ்மாத்து விஸ்வாச உபகமாத்து என்ன அப்படின்னா ஜாத விஸ்வாசாக அதையேவ அபிநகதையா அப்படின்னா விஸ்வாச லாபாத்து ஜாத விஸ்வாசாக அபிநகதையா அப்படின்னாலே அதாவது பின்னம்னா பொழக்கிறதுன்னு அர்த்தம், அபின்னம்னா பொழக்காத கத்தின்னு அர்த்தம் இல்ல. இந்த நிர்பயமா அவ நிர்பய கமனம் இருக்கு, அவள் பயம் இல்லாம ஒரு சஞ்சாரம்ங்கிறது அவளுக்கு இருக்கு. சோ விஸ்வாச உபகமாத்து அபிநகதையா அப்படின்னா அவளுடைய அந்த அந்த ஒரு மூமெண்ட், அந்த கேட் அதுல வந்து ஒரு தடங்கள் இல்லாம போயிட்டு இருக்கு, ஃப்ரீ ஃப்ளோ, ஓடுறதோ நடக்கிறதோ. அதுக்கப்புறம் சப்தம் சகந்தே மிருகாகா மேலும் என்ன அப்படின்னா அங்க இருக்கிற மிருகங்கள் வந்து ஒன்னும் அபிநகதையாக, அது ஒரு அட்ஜெக்டிவ் மிருகாகாக்கு, விஸ்வாச உபகமாத்து அபிநகதையாக, அதுக்கப்புறம் சப்தம் சகந்தே அவ என்ன பண்றா அப்படின்னா ரத சப்தம் ரத நேமி துவனியும் சகந்தே சதைரியம் சுண்மந்தி. அதாவது ஜென்ரலி தம் அசகமானாக ததகன பிளவந்தே இது பாவக, ஜென்ரலி இந்த மாதிரி ஒரு ஒரு மான் மாதிரி ஒரு அனிமல் ஒரு ஒரு ஜந்து இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தேர்னுடைய சத்தம் கேட்டு அங்கேருந்து ஓட வாய்ப்பு இருக்கு. ஆனா இது ஆசிரமத்தினுடைய பிரதேசம், இங்க நம்மள யாரும் அட்டாக் பண்ண மாட்டா அப்படிங்கிறதுனால அந்த விஸ்வாச உபகமாத்து அபிநகதையாக அவைகளினுடைய நடையே வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு ஃப்ரீ ஃப்ளோவா இருந்தது, சாதாரணமா சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தது. சப்தம் சகந்தே மிருகாகா அந்த ரதத்தினுடைய ரத நேமி, நேமினாலே உங்களுக்கு வந்து அதனுடைய சக்கரம், அது அதனுடைய அந்த சப்தத்தை வந்து அவைகள் வந்து நன்னா சகந்தே அப்படின்னா பயந்து ஓடல, அது கேட்டுட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்தது என்ன அப்படின்னா தோய தோயாதார பதாஷ்ட வல்கல சிகா நிஷ்யந்த ரேகாங்கிதாக. மேலும் என்ன சில பிரதேசத்துல எப்படி இருக்கு அப்படின்னா தோயாதார பதாகா பதாகா, தோயம் அப்படின்னாலே ஜலம், அந்த ஜலத்தினுடைய ஆதாராக அதிகரண பூதம் எதுனா ஜலாசயாக, லேக்ஸ் பாண்ட்ஸ் நீங்க எதுனா வச்சுக்கோங்க, ஜலத்தினுடைய அந்த ஜலத்துக்கு ஆதாரபூதமாக இருக்கிற ஒரு பிரதேசம். இங்க ஜலம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்நானார்த்தம் உபயோகிக்கிற ஜலம் எது அப்படின்னா சாகர ஜலம் இல்ல, உப்பு ஜலம் இல்ல, நல்ல ஜலம். சோ அப்படி இருக்கின்ற அந்த தோயாதார பதாகா அப்படின்னா தேசாம் பந்தானக அதனுடைய மார்க்கங்கள் எப்படி இருக்கு, அந்த லேக்குக்கு போற வழியோ இந்த அந்த லேக்கிலேந்து வர அந்த மார்க்கம் எப்படி இருக்கு அப்படின்னா வல்கல சிகா நிஷ்யந்த ரேகாங்கிதாக, வல்கலம்ங்கிறது மரவுரி, அதனுடைய சிகாங்கிறது அக்ரபாகம். சோ அதனுடைய அக்ரபாகத்திலேந்து நிஷ்யந்தம் ஒழுகுகின்ற ஜலத்தினுடைய ஜலத்தினால ரேகாங்கிதாக அந்த பாத பூரா அப்படியே டாயிங்கன்னு ஜலத்தினுடைய ஒரு இது தெரியும். சோ இதனால என்ன அப்படின்னா இந்த மாதிரி தாபசர்கள் அவ வந்து தபஸ்விகள் என்ன அப்படின்னா துணிய பிழியப்படாது, நம்மளாம் நம்ம பிழிஞ்சு உணர்த்துவோம் பத்தியெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, அவ ஸ்நானம் பண்ணிட்டு அப்படியே போட்டுருவான், போட்டுனால அந்த ஜலத்தினுடைய ரேகா அப்படியே போகும். வைகானசானாம் தாபசானாம் ச சந்திரலேகாவே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நல்லா ஜம்மன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு. அந்த கோச்ச நான் பாக்கல, இவரோட எக்ஸ்பிளனேஷன் நல்லா இருக்கு, படிக்கிறேன் பாருங்க. வைகானசானாம் தாபசானாம் ச வஸ்திர நிஷ்பீடன நிஷயதாட்டு சத்யஸ்நானேன துவக் வஸ்திர ஸ்ருத வாரி கணைஹி சைகத பூபாகாக சிந்திதாக பவந்தி. சோ வைகானசானாம் தாபசானாம், இந்த தாபசர்களுடைய வஸ்திர நிஷ்பீடன நிஷேதாத்து, வஸ்திரம்ங்கிறது வஸ்திரம் கிளாத், அதனோட நிஷ்பீடனம் அப்படிங்கிறது நசுக்கிறதுன்னு, அது வந்து நிஷேதமா. நிஷேதாத்து சத்யஸ்நானேன, அப்பதான் குளிச்சுண்டு வந்ததுனால, தொகு வஸ்திர ஸ்ருத வாரி கணைகி, தொக் வஸ்திரம் அப்படிங்கிறது அந்த வல்கலம் பார்க் கார்மெண்ட் தானே சொல்லுவாத, அது வந்து விரக்ஷத்தினுடைய தொக்கு தானே அது. சோ அது தொக்கு வஸ்திர, ஸ்ருதம்னா ஒழுகுகின்ற, வாரினா ஜலம், கணைகி அப்படின்னா துளிகள், அவைகளினால் சைகத பூபாகாக சிந்திதாக பவந்தி, நனைக்கப்பட்ட அந்த மணல் பாகங்கள் அது அந்த சின்னத்தோட இருக்கின்றன. तस्मात् एभिहि लक्षणैहि अयम् आश्रमस्यैव आभोगः एव अन्मीयते इति भावः. सेना वन्दे अकथितो अपि ज्ञायते एव यथा अयम् आभोगः तपोवनस्य मुन्दिन वरियिल सोल्लिरुक्कां. कथम् अकथितो अपि ज्ञायते इति प्रश्नः विद्यते இல்லையா, இருக்கு இல்லையா. அந்த அதுக்கு ஆன்சர் தான் இந்த ஸ்லோகம். இங்க வந்து கருணாமதஹ நீவாராக சுக கர்ப்ப கோட்டர முக பிரஷ்டாக நீவாராக தருணாம் மதஸ்தலே வித்யந்தே. செகண்ட் பிரஸ்னிக்தாக உபலாக சூச்சியந்தே. கிம் சூச்சியந்தே, என்ன என்ன சொல்றது, இது எதை வந்து இண்டிகேட் பண்றது அப்படின்னா இங்குதி பல உபலாக சூச்சியந்தே. அதுக்கப்புறம் மூணாவது என்ன அப்படின்னா விஸ்வாச உபகமாத்து அபிநகதையாக சப்தம் சகந்தே, சப்தத்தை வந்து பொறுத்துன்னு இருக்கு. எதனுடைய சப்தத்தை, ரதத்தினுடைய சப்தத்தை. அதுக்கப்புறம் என்ன அபிநகதையாக, அவைகளுக்கு வந்து நடையில ஒரு தடுமாற்றம் ஒரு பிரேக்கோ கிடையாது. ஏன் விஸ்வாச உபகமாத்து. இந்த மாதிரி ஸ்லோகம் படிச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு மனப்பாடமே பண்ண வேண்டாம். ஆக்சுவலி பாக்காமே படிக்கிறேன் இப்போ. தோயாதார பதாச்ச வல்கல சிகா நிஷ்யந்த ரேகாங்கிதா. நேர்ல என்ன அப்படின்னா தோயத்தை வந்து ஆதாரமா வச்சுட்டு இருக்கிற அந்த லேக்கோ பாண்டோ ஏதோ ஒண்ணு, அதனுடைய பதாகா அந்த மார்க்கமானது எப்படி அப்படின்னா அதுக்கு அட்ஜெக்டிவ் ரேகாங்கிதாக. வல்கல சிகா நிஷ்யந்த வல்கலத்தினுடைய அந்த சிகாங்கிறது அக்ரபாகம், நுனின்னு அர்த்தம். தலப்புன்னு சொல்ல மாட்டோமா, அதனுடைய அந்த துணியினுடைய நுனிபாகம். அந்த நுனிபாகத்துல அதுல இருந்து அந்த சிகே சிகாபிகி நிஷ்யந்தம் ஒழுகுகின்ற அந்த அந்த ரேகாபிகி அங்கிதாக, அந்த அந்த ஒரு கோடுனால அங்கிதம் முத்ரிதமாக ஆக்கப்பட்ட அந்த பதா மார்க்கம். சரியா இருக்கா? அப்படியே நமக்கே வந்து சடார்னு பாக்கும்போது, நம்ம எங்கேயா போகும்போது, நான் காதவரி கிளாஸ் எடுக்கும் போது அப்படிதான், எங்கேயாவது ஒரு பெரிய ஒரு விரக்ஷம் பார்த்துட்டா எனக்கு சால்வரி விரக்ஷம் தான் ஞாபகம். அந்த சால்வரி விரக்ஷத்துல எத்தனை பட்சிகள், எத்தனை குரங்குகள், எத்தனை விதமான ஜந்துக்கள், பூக்கள் அப்படின்னு அது அது எவ்வளவு டென்ஸா இருக்கும். அந்த மாதிரிதான் உடனே தோணும் பார்த்தோம்னா. சோ அந்த மாதிரி ஒரு ஆசிரமம் பார்த்தோம்னா நமக்கு இதெல்லாம் பார்த்த உடனே நமக்கு வந்து அகதிதோ பிக்ஞாயதே ஆபோகா தபோவனஸ்ய ஈஆர்சியா இருக்கும். அது அகதிதோ பிக்ஞாயதே யதாயம் ஆபோகா தபோவனஸ்ய. ரசிச்சு படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சென்டென்ஸ் மறக்காது, நொற்று அடிச்சோம். வெறும் புரியாம படிச்சோம் அப்படின்னா அது எவ்வளவு படிச்சாலும் மனசுல நிற்கும் இல்லையா. இது வந்து மீட்டர் பார்த்தேன்னா சார்தூல விக்ரீடிதம். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அலங்காரங்கள் பார்த்தேன்னா காவியலிங்கம், அனுமானம், சுபாபோக்தி போட்டிருக்காரு. சுபாபோக்தி வந்து ஆசிரமத்தினுடைய சுபாவமாக இருக்கிற ஒரு தன்மை, அதனால சுபாபோக்தி கிளியர். காவியலிங்கம் வந்து சொல்லணும் அப்படின்னா ஏன் வந்து உபலங்கள் ஸ்னிக்தமாக இருக்கு அப்படின்னா இங்குதி பலத்தை உடைக்கிறதுனால. சோ சமர்த்தனீயசிய சமர்த்தனம். அனுமானம் என்ன அப்படின்னா ஏதை ஏபிஹி லக்ஷணைஹி அயம் ஆசிரமஸ்யைவ ஆபோகஹ இது அனுமீயதே. இந்த லட்சணங்களாலேயே நான் வந்து என்னத்த அனுமானம் பண்றேன் அப்படின்னா ஆசிரமத்துக்கு. அனுமான அலங்காரம்னா அந்த புக்ல தான் இருக்கும். இந்த புக்ல இதெல்லாம் இருக்காது. இல்ல இல்ல அந்த சின்ன புக்ல கிடையாது. எனக்கு அந்த காணோம் என்னன்னு தெரியல. அனுமியதே அந்த ரசிகரஞ்சனில ஒரு நல்ல ஒரு 200 அலங்காரம் இருக்கு. 250 அலங்காரம். சோ எல்லா அபேதிக்ஷர் எழுதின கோலானந்தம் ஃபுல் அலங்காரம் செட். அதுல இந்த அனுமா அலங்காரம். சோ எனக்கு இதனுடைய லட்சணம் சொல்ல தெரியல. அதனால சரியா இருக்கா இந்த ஸ்லோகம்? சரியா இருக்கா? எஸ் மார் சார் and வாசுதேவன் சார். ஓகே மேடம். ஓகே நான் யூசுவலா மியூட்ல இருப்பேன் அதனால தான். ஓகே. நிவாராஹ சுக கர்ப்ப கோட்டர முக பிரஷ்டாஹ தருணாம் அதஹ பிரஸ்னிக்தாஹ குவசித் இங்குதி பலவிதஹ சூச்யந்த ஏவ உபலாஹ विश्वास उपगमात् अभिन्नगतयः शब्दं सहन्ते मृगाः तोयाधारपताश्च वल्कलशिका निश्यन्त रेखांकिताः. அடுத்த ஸ்லோகம் நம்ம நிறைய டெக்ஸ்ட்ல இல்ல. நம்ம சந்திரகலா ஃபாலோ பண்றதுனால சந்திரகலால இருக்குது. அதனால அத படிச்சுடலாம். ராஜா இதுக்கு மேல இதுல இன்ட்ரெஸ்டிங்கா சொல்ற மாதிரி எதுவும் எழுதல. ஐ மீன் நல்லா எழுதிருக்காரு அவர். இன்ட்ரெஸ்டிங்கா எழுதலன்னு சொல்ல வரல. பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்ற அளவுக்கு எதுவும் இல்ல. சரியா? ஒன்னே ஒண்ணுதான் அந்த இதுதான் சொல்லிட்டேன். அபியங்க தீபகா அது சொல்லிட்டேன். ஆபோக பரிபூர்ணதா அதுவும் சொல்லிட்டேன். இவரும் அதேதான் எழுதியிருக்காரு. இங்க பாருங்க உங்களுக்கு அப்படியே காமிச்சு விடுறேன். இங்க இங்க பாருங்க என்னோட அந்த கர்சர் இருக்கிற இடம் பாருங்க. வல்கலானாம் ஷிகா அக்ராணி தாபிய தாசாம் தாசாம்பா நிஷ்யந்தாக ஜலஸ்ராவக ஸ்ராவாக தத் ரேகாபி அங்கிதாக. சரியா? இதுதான் அங்க பாருங்க. இவரும் அதே எழுதியிருக்காரு. Vaikana, I think Chandrakala has taken lot of notes from Raja's commentary. அதனால தான் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குதுல நிறைய. வைகானசானாம் ததா தாபசீனாம் ச வஸ்திர நிஷ்பீடன அபாவாத் நிஷ்யந்தா. ஏன் நிஷ்யந்தம் அப்படின்னா ஏன் ஒழுகிறது அப்படின்னா ஏன்பா அவர் வஸ்திரத்தை தோச்சிட்டு புழி இல்லையா அப்படின்னா வைகானசானாம் தாபசீனாம் வஸ்திர நிஷ்பீடனம்ங்கிறது கிடையாது, நிஷேதம். சரியா? இவரும் அலங்காரம் அதேதான் போட்டிருக்காரு. காவியலிங்கம் அத்மானம் ஆசிரம ஸ்வபாவத்தினே போட்டுட்டாரு. ஆசிரம ஸ்வபாவத்தினே போட்டுட்டாரு. இருங்க ஒரு நிமிஷம். ஓகே. சுபரிபுஷ்ட சுகாதி மத்வேன மனோஜ்ஞதயா தபோவனே ராஜ்ஞா ரதிஹி வியஜ்யதே இது பாவதுவனிஹி. அதுல தபோவனத்துல அவருக்கு ராஜாக்கு ஒரு ஈடுபாடே வந்துடுத்து. சரியா? ஆமா. ஆசிரமஸ்ய சௌந்தர்ய அதிசயம் துவனயதி இது லோசனகாரர் அவர் வேற. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லோகம் அபிச்ச படிங்க. நம்ம சந்திரகலா இருக்கு. குல்யாம்போபிஹி பவனசபலைஹி ஷாகினோ தௌதமூலா பின்னோ ராகஹ கிசலய ருசாம் ஆஜ்ய धूमोद्गमेन एते च अर्वाक उपवन भुवि छिन्न धर्बांकुरायां नष्टा शंका हरिण शिशवः मंदमंदं चरन्ति. இது நிறைய புத்தகங்கள்ல இந்த ஸ்லோகம் கிடையாது. இது இதுவும் திருப்பியும் ஆசிரமத்தினுடைய வர்ணனையே தான். சரியா? குல்யாம்போபிஹி பவனசபலைஹி ஷாகினோ தௌதமூலாஹ भिन्नो रागः किसलय रुचाम आद्य धूमोद्गमेन एते च अर्वाक उपवन भुविच्छिन्न दर्भांकुरायां नष्टाशंका हरिण शिशवो मंदमंदम चरन्ति. अழகா मंदाक्रांता कश्चित् कांता विरहपूर्णा देवनि कुल्याम्बोभिः पवनचपलैः शाकिनो दौतमूला அப்படியே படிச்சுடலாம். சோ அதான் இது நல்ல அந்த குல்யாம் போபிஹி நாலுல ஒரு யதி அப்புறம் பவன சபலைஹி உங்களுக்கு 4, 6, 10 ஒரு யதி இல்லையா? சாகினோ தௌதமூலா அங்க நிறுத்தம். சோ என்ன மேலும் என்ன அப்படின்னா இதுலயும் போன ஸ்லோகம் வரி பை வரி ஒன்னொன்னு சொல்றாரு. குல்யாம் போபிஹி குல்யா அப்படிங்கறதே உங்களுக்கு ஆலவாலம்னுவா பாத்தி. நம்ம நிறைய காதம்பரியில படிச்சிருக்கோம் அந்த குல்யா. அந்த குல்யாம்போபிகி அந்த பாத்தியில இருக்கிற அந்த ஜலத்தினால அது எப்படி இருக்கு அந்த பாத்தியில இருக்கிற ஜலம் அப்படின்னா பவன சபலைகி பவனத்தினால சபலம் ஆட்டப்பட்ட நடுக்கப்பட்ட வாத ஆகதைகி சஞ்சலமாக இருக்கின்ற அந்த குல்யாம்போபிகி குல்யாயாக குல்யாங்கிறது கீழே போட்டிருக்காரு कृत्रिमायाः कातायाः अंबोभिः नेचुरला இருக்கிற இதுனா உங்களுக்கு லேக் ரிவர் பாண்ட் ஆயிடும் இது வந்து பாதி கட்டி இருக்கா யாரோ சோ அது கிருத்திரிமம் அப்படினாலே அன்நேச்சுரல் யாரோ ஒருத்தர் நிர்மாணம் பண்ணிருக்காங்க அந்த அந்த அம்போபிஹி அந்த ஜலைஹி என்ன அப்படினா தௌதானி தௌதமூலாஹா ஷாகினஹ எல்லாமே இந்த ஷாகினஹக்கு அட்ஜெக்டிவ் இந்த தௌதமூலாஹா எதுக்கு போறதுன்னா அட்ஜெக்டிவா ஷாகினஹக்கு போறது ஷாகினஹனாலே விருட்சங்கள்னு அர்த்தம் இந்த விருட்சங்கள் எப்படின்னா தௌதமூலாஹா ஷாலித மூலாஹா அலம்பப்பட்ட அந்த மூல பாகத்தோட இருக்கு அப்படின்னா மரம் இருக்கு மரத்துக்கு கீழே பாத்தி கட்டிருக்கா பாத்தி ஏன் கட்டிருக்கா அப்படின்னா ஜலம் விட்டா எல்லா மரத்துக்கும் போனோங்கிறதுனால அந்த பாத்தி கட்டின அந்த குல்யாம்போபிகி பவன சபலைகி குல்யாம்போபிகி பவனத்தினால அங்க வந்து அதாவது அப்படியே ஃபோர்ஸ் விண்ட் எல்லாம் கிடையாது பிரீஸ் அப்படியே அந்த இதுல குமார சம்பவத்துல வருமே அப்படியே அந்த ஹிமாலயத்துல அப்படியே அந்த இந்த காத்து அந்த மாதிரி பவன சபலைகி காத்துனால ஆட்டப்பட்ட அந்த குல்யாம்போபிகி அந்த பாத்தியில இருக்கிற அந்த ஜலத்தினால் என்ன அப்படின்னா ஷாக்கினஹ தௌதமூலாகா இப்படிப்பட்ட ஜலங்களினால் ஜலத்தினால் ஷாக்கினஹ அந்த மரங்களானது தௌதமூலாகா க்ஷாலித மூலபாகாக அதனுடைய ரூட் அதனுடைய ஸ்டெம்னுடைய கீழ்பாகம் அந்த ரூட்டு கிட்ட ஃபுல்லா அலம்பப்பட்டது அப்படின்னா இட் இஸ் ஃபில்ட் வித் வாட்டர்னு அர்த்தம் எப்பவுமே சரியா ஏன்னா இதெல்லாம் போட காரணம் என்னன்னா அடுத்தது ஹீரோயினோட என்ட்ரி என்னன்னா இதுல வந்து பானையில ஜலம் எடுத்துன்னு வந்து அவ வந்து பிளான்ஸுக்கெல்லாம் ஜலம் விட போறான் சகுந்தலா ரெண்டு அனசூயா பிரேம்வதாவோட அதுக்கு வந்து முன் சுருக்கம் ஆமா ஆமா அதாவது சடார்னு வந்தான் துஷ்யந்தன் பார்த்தான் சகுந்தலை எல்லாம் கிடையாது ஆசிரமத்தை வர்ணிக்கிற அதாவது we talk about the screenplay in movies இல்லையா ஸ்கிரீன் பிளேனா ஒரு ஒரு சீனுக்கும் அடுத்த சீனுக்கும் there should be some connection half asada இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருந்ததா நமக்கே ஒரு சுவாரஸ்யம் அஸ்வரச சூச்சிதா அப்படின்னு சொல்லிடுவோம் அது மாதிரி இதெல்லாம் இது இதுக்கு இந்த வார்த்தை எதுக்கு போட்டாருன்னா அடுத்தது அதாவது கதிதோ அப்பி இந்த ஆசிரம ஆபோக அயம் ஆபோக தபோவனஸ்ய நியாயத்தை அப்படின்னா ஏன் அப்படின்னா அதுக்கு நீவாரம் நீவாரத்தை சொல்லிட்டாரே போருமா அப்படின்னா அடுத்தது வந்து இந்த பவன சபலைகி குல்யாம்போபிகி ஷாகினஹ தௌதமூலாஹா அப்படின்னு சொல்லும் பொழுது ஏன் இதை போடுறாரு அப்படின்னா இன்னொரு ரெண்டு சீனுக்கு அப்புறம் சகுந்தலா அனசூயா பிரியம்பதாவோட ஜலசேச்சனம் பண்ணிட்டு வரப்போறா ஏன்னா அவையே ஜலசேச்சனம் பண்றா அப்படின்னா அப்பா சொல்லிட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது வரும் அதுக்கப்புறம் என்ன அடுத்த அடுத்த வரி என்ன அப்படின்னா பின்னோ ராகஹ கிசலய ருஜாம் ஆஜ்ய தூம உத்கமேன சோ கிசலய ஆஜ்ய தூம உத்கமேன ஹோமத்துல வந்து ஆஜ்யம்னா நெய் அந்த ஆஜ் இந்த ஆஜ்ய தூம உத்கமம்லாம் ஐ திங்க் வி ஹேவ் ரெட் a lot in காலம்பரியம் அந்த இடமே கருப்பா போச்சு ஜாபாலி ஆசிரமம் ஆமா அந்த இடம் வந்து கூரை எப்படி ஆச்சு மரம் எப்படி ஆச்சு பூமி எப்படி ஆச்சு ஆகாயம் எப்படி போச்சு சோ ஆஜ்ய தூம உத்கமேன ஆஜ்யம்னா நெய் அந்த ஆஜ்யம் போடுறதுனால வண்ட வர தூபம்னா புகை அந்த தூம உத்கமேன அந்த தூமத்தினுடைய ஒரு கிளம்பி வர்றதுனால என்ன ஆறுது அப்படின்னா கிசலய ருச்சாம் ருக்குனாலே உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒளி பளபளப்புன்னு இருக்கு அந்த கிசலயம்ங்கிறது தளிர் துளிர் இலை அதனுடைய ருச்சாம் அதனுடைய அந்த ஒரு பிரப இருக்கு பாருங்கோ பிரபாயாம் பல்லவத் யுதீனாம் அவைகளினுடைய ராகஹ பின்னஹ ராகம்ங்கிறது கலர் அது மாறிடுது அதாவது பலவிதமான செடி கொடிகள் இருக்கலாம் அவைகள்ல வந்து கிரீன்ல தான் இருக்கணும் கிடையாது லீவ்ஸ் ரெட் கலர்லயும் லீவ்ஸ் இருக்கலாம் சோ இந்த மாதிரி பல விதமான அழகாக அந்த பளபளப்போடு இருக்கின்ற அந்த இலைகள் எல்லாம் என்ன ஆறுது அப்படின்னா ஆஜ்ய தூம உத்கமேன கிசலயா கிசலய ருச்சாம் ராகஹ பின்னஹ அந்த கிசலயத்தினுடைய அந்த பிரபாயம் என்ன அப்படின்னா ஒரு ராகம் அப்படின்னா கலருங்கிறது இல்ல கலர் பிளஸ் லௌகித்யம் சகப்பாக இருக்கிற தன்மையானது பின்னக சேஞ்ச் ஆயிடுச்சு பிகாஸ் ஆஃப் தி தூமம் வந்து அது மேல படிக்கிறதுனால இதெல்லாம் ஆல் தீஸ் இண்டிகேட்ஸ் இட்ஸ் ஆசிரமம் புரியுதா அதுக்கப்புறம் ஏதேச்ச அர்வாக்கு உபவன புவி சின்ன பங்க தர்பாங்குராயா மேலும் என்ன அப்படின்னா அடுத்தது என்ன அப்படின்னா அர்வாக்கு அப்படின்னா சமீபே இத்தியர்த்தா பக்கத்துல இருக்கின்ற ஏதே एते पुरोदृश्यमानाः नष्टाः दूरीभूताः आशंकाः एदु अप्पडिना इदु एल्लामे अंद हरिण शिशवहक्कु पोरुदु इंद हरिण शिशवह अंद मानगळुडैय कुट्टिगळ अवैगळ एप्पडिना नष्ट आशंकाः अवैगळुक्कु वंदु भयंगरदे इल्ल अदनाले मंदम मंदम चरंदी मोल्ल मोल्लमा पोरुदु सरिया மேலும் என்ன அப்படின்னா பக்கத்துல இருக்கின்ற உபவன புவி சின்ன தர்பாங்குராயம் உபவனம் அப்படின்னா அந்த கார்டன் அதுல அதனுடைய புவி அப்படின்னா பூபாகத்துல சின்ன தர்பாங்குராயம் அங்கங்கேயும் வெட்டி போடப்பட்ட பிளந்து இருக்கப்பட்ட அந்த தர்பாங்குராயம் அந்த சின்ன தர்பாங்குராயம் சொல்றது லூன தர்பாயம் அது மேல அப்படி இருக்கின்ற உபவன புவி தர்த்த அர்த்தா அந்த உபவன பூமியில இந்த ஹரிண சிஷவஹ இந்த மான்களினுடைய குட்டிகள் மந்தம் மந்தம் சரந்தி மொள்ள மொள்ளமா போறது அப்படின்னா அதுக்கு ஒரு பயமும் இல்லைன்னு அர்த்தம். ப்ராபபிளி இதுவும் காளிதாசனுடைய இதுவா இருக்கலாம். முன்னாடிலையும் மோரார்லஸ் மிருகாஹா சப்தம் சஹந்தே அப்படின்னு போட்டிருக்க ஒரு ரெப்பிட்டிவா இருக்கிறதுனால சில பேர் இந்த ஸ்லோகங்களை எடுத்துக்கலையும் தெரியல நமக்கு. சரியா நஷ்ட ஆசங்காஹா அப்படின்னு சொல்லும்போது அவைகளுக்கு இந்த டவுட்டுங்கிறது இல்ல. சங்கா அப்படிங்கிறது டவுட், ஆசங்காங்கிறது நீங்க பயம்னு எடுத்துக்கலாம். போக்கடிக்கப்பட்ட பயத்தோட இருக்கின்ற அந்த ஹரிண சிஷவக அந்த மான்குட்டிகள் அங்கு மந்தம் மந்தம் சரந்தி. சரியாக்கா, இந்த ஸ்லோகம் வந்து கிளீனா வந்தாக்கிறான் தான். நம்ம இது மாதிரி மேக சந்தேஷம் பூரா உங்களுக்கு வந்தாக்கிறான் தான். சரியா, இங்க வந்து திருப்பியும் உங்களுக்கு வந்து அனுமானம். எனக்கு இந்த சமுச்சயம் மாத்திரம் நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். சமுச்சயம் நான் இப்ப எடுத்துக்கேன் கூகுள்ல, அப்புறம் அனுப்புறேன் உங்களுக்கு. சபாவோக்தி அலங்காரம் உங்களுக்கு சரியா, ஓகேவா? அதுக்கப்புறம் கிசலைய ருச்சாம் பின்னக ராகக, ஏன் அப்படின்னா ஆஜ்ய தூமோத்கமேன காவியலிங்கம். ஓகேவா? कुल्याम्बोभिः पवनचपलैः चाकिनो धौतमूला भिन्नो राग किसलयरुचाम् आज्य धूमोद्गमेन एते च अर्वाक् उपवनभुविच्छिन्न दर्भाङ्कुरायां नष्टाशंका हरिणशिशवो मन्दमन्दं चरन्ति. சரியா, கிளியரா இருக்கா ஸ்லோகம்? சூப்பர். மேல அடுத்து படிங்க. சூதஹ சர்வம் உபபன்னம். எல்லாம் பண்ணுங்க. सो सर्वं उपपन्नं युक्तं युक्तं भवता नूनं तपोवन आभोगः एव अयम् इत्यर्थः. சோ இவரை எக்ஸ்பிளைன் பண்றதுனால இது தபோவன ஆபோகம் தான் அப்படின்னு அவனும் வந்து முடிச்சுக்கலாம். சர்வம் உபபன்னம்ங்கிறதுனால அது எல்லாம் கரெக்ட். நீங்க சொன்னது எத்தனையும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றான். மேல ராஜா ஸ்தோகம் அந்தரம் கத்வா தபோவன நிவாசினாம் உபரோதோ மா பூத் ஏதாவத்யேவ ரதம் ஸ்தாபய யாவத் அவதராமி. சோ மேலும் என்ன ஸ்தோகம் அந்தரம் கத்வா, ஸ்தோகம் அலம் அந்தரம் கொஞ்சம் அபியந்தரம் கத்வா கொஞ்சம் உள்ள போயிட்டு தபோவன நிவாசினாம் உபரோதஹ மா பூத், தபோவன நிவாசினாம் தபோவனத்துல இருக்கின்ற வசித்து கொண்டு இருக்கின்ற அவர்களுக்கு உபரோதஹ மா பூத் இதுக்கு மேல இடைஞ்சலுங்கிறது வேண்டாம். நம்ம ரதத்துல இருந்து இறங்கிடலாம். ஆனா நம்ம ரத சத்தம் கேட்டதுன்னா அவளுக்கு இடைஞ்சலா இருக்கும். ஏன்னா வந்து முந்தின ஸ்லோகத்துல அந்த இவெல்லாம் சப்தம் சகந்தேன்னு போட்டிருக்கா. பட் இந்த ஆசிரமத்துக்குள்ள இந்த மாதிரி வேகமா ஓட்டின்னு வந்தோம்னா அவைகள் பயப்படவும் வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ அதனால அவளுக்கு உபரோதக மாபூது, மேலும் அங்க இருக்கிற தாபஸ்விகளுக்கும் உபரோதம் ஒரு இடைஞ்சலம் வேண்டாம் அப்படிங்கறதுனாலையும் ஏதாவத்தேவ ரதம் ஸ்தாபய யாவது அவதராமி இங்கேயே வந்து ரதத்தை நிறுத்திடும், நான் வந்து இறங்கிட்டேன் இங்கேந்து அப்படின்னு சொல்றேன். சரியா, அதுக்கப்புறம் சூதஹ திருதாஹ பிரக்ரஹாஹ அவதரத்து ஆயுஷ்மன். அதாவது இங்க உபரோதகனால என்னன்னு போட்டிருக்காருன்னா ரத துவனி ஸ்ரவண ஜனித சமாதி பங்காதிகி உபரோதம். ரத்தத்தினுடைய துவனி அதனுடைய அந்த துவனேகே ஸ்ரவணாத்து ஜனிதம் ஜனித சமாதி பங்கா அது இருக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா வந்து ஆசிரமம்ங்கிறது சமப்பிரதானம். அதனால அதுக்கப்புறம் என்ன திருதாகா பிரக்ரஹாஹா, பிரக்ரஹாஹான்னு அந்த ரெயின்ஸ் கடிவாளம், பிரக்ரஹாஹா திருதாகா அவைகள் அந்த கடிவாளங்கள் இப்போ இழுக்கப்பட்டது. அவதரத்து ஆயுஷ்மன் இறங்கிடுங்கோ நீங்கோ அப்படின்னு சொல்றார் இந்த சூதன். அதுக்கு ராஜா பண்ணிக்கோ. ராஜா அவதீரிய சூத விநீத வேஷேன பிரவேஷ்டவ்யானி தபோவனானி நாம इदं तावत् गृह्यताम् सूतस्य आभरणानि धनुश्च उपनीय सूत यावत् आश्रमवासिनः प्रत्यवेक्ष्य अहम् उपावर्ते तावत् आर्द्रपृष्ठाः क्रियन्तां वाजिनः अवतीर्य इदलेंदु इरंगिट्टु विनीतवेषेण सूत विनीतवेषेण प्रवेष्टव्यानि तपोवनानि नाम इआरजीद विनीतवेषेण प्रवेष्टव्यानि तपोवनंगल तपोवनंगल அப்படிங்கிறது ஆடம்பரத்துக்கு இடம் இல்ல சரியா விநீத வேஷம் அப்படினா ரொம்ப ஒரு ஹம்பிளா இருக்கணும் சரியா அதனால விநீத வேஷேன பிரவேஷ்டவ்யானின்னு சொல்லும்போது என்ன அப்படினா உன்னுடைய ஆடம்பரத்துக்கான ஸ்தானம்ங்கிறது இந்த ஆசிரமம் கிடையாது புரியுதா அனுத்ததேன வேஷேனன்னு அர்த்தம் ஒரு ராஜானா அவனுக்கு எக்கச்சக்க ஆவரணங்கள் அது இதுன்னு இருக்கும் அதனால அந்த மாதிரி இந்த இடம் போக கூடாதுங்கிறதுனால இதம் தாவது கிருஹ்யதாம் இது எல்லாத்தையும் நீ எடுத்துக்கோ அப்படின்னுட்டு சூதஸ்ய ஆபரணானி தனுஹூஜ உபனிய சூதன் கிட்ட ஆபரணங்களையும் அந்த தனுஷையும் கொடுத்துட்டு சூத யாவது ஆசிரமவாசினஹ பிரத்யவேக்ஷ்ய அகம் உபாவர்த்தே தாவது ஆர்திர புஷ்டாக கிரியந்தாம் வாஜினஹ மேலும் என்ன அப்படின்னா நான் வந்து ஆசிரமவாசிகள் கிட்ட பிரத்யவேக்ஷ்ய அப்படின்னாலே அவள்கிட்ட வந்து டீடைல்ஸ் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு அவளுடைய பிரத்யவேக்ஷிய அப்படின்னா யோகக்ஷேம பரியாலோச்சன பூர்வகம் அவேக்ஷணம் கிருத்வா இத்தியர்த்தா சும்மா போட்டுட்டு அப்படியே பார்த்தேன் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி இல்ல யோகக்ஷேம பரியாலோச்சன பூர்வகம் அவேக்ஷணம் யோகக்ஷேமத்தை பத்தி விசாரிச்சுட்டு அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அகம் உபாவர்த்தே நான் திரும்பி வந்துடுவேன் அது வரைக்கும் அதுக்குள்ள நீ என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நான் இருக்கிற இல்லாத டைம்ல ஆர்திர பிருஷ்டாக கிரியந்தாம் வாஜினஹ அப்படின்னா அவைகளை முதல்ல வந்து இந்த சாடல் கீடெல்லாம் எடுத்து இது பண்ணிடும் அந்த கடிவாளம் உடவர் அதை எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிடும் சாரியட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு அவைகளுக்கு ஆர்திர பிருஷ்டம் அப்படின்னா ஜலத்துல இறக்கி விடுறது அத வந்து கிரியந்தாம் வாஜினஹ குதிரைகளுக்கு நீ அதை பண்ணு மேலும் இங்க என்ன அப்படின்னா ஏன் வந்து இங்க வந்து விநீத வேஷேன பிரவேஷ்டவ்யானி தபோவனானி நாம அப்படின்னா ஒண்ணு வந்து ராஜாவாக இருந்த பொழுதிலும் ஒரு ஒரு ஆசிரமத்துக்கு போகும்போது அவன் ஒரு ஸ்டெப்பு கம்மி தான் அதை காமிக்கிறது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா ஆபரணம் எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு போயிட்டான்னு சொல்லல ஏன்னா பின்னாடி சகுந்தலைக்கு மோதிரத்தை போட போறாரு அங்க உதைக்கும் அது அதனாலதான் நிராபரண இது அனுக்துவா விநீத இத்தியாதி யுக்தியா தூ அவசியம் தர்த்தவ்யானாம் தாரணே ந விரோதஹ இது சூச்சயந்தி அங்குலீயம் சூதஹஸ்தே ந தத்தம் இது சூச்சயந்தி முன்னாடி அங்க உதைக்கும் ஏயா நீ வந்து ஆபரணம் இல்லாம அவன் போனான்னியே எங்க இருந்து வந்தது மோதிரம் இன்னைக்கு இருக்கிற டிராமா சினிமா எல்லாம் அப்படிதானே கரெக்ஷனே இருக்காது அந்த அந்த இந்த சீன்ல அந்த துணி இருக்காது அடுத்த சீன்ல அது இருக்கும் அது கிடையாது இங்க புரியுறதா அதனாலதான் நிராபரண அப்படின்னு போடல நிராபரண இது அனுத்வா நிராபரணம்னு சொல்லாம விநீத இத்தியாதி உக்தியா விநீதம் அப்படிங்கிற ஒரு பதத்தினால அவசியம் தர்த்தவ்யானாம் தாரணே ந விரோதக ராஜாக்குன்னு ஒரு புரோட்டோகால் இருக்குல்ல ராஜா வந்து ஒரு தரித்திர மாதிரி போய் நிக்க முடியாது இல்லையா அவனுக்குன்னு ஒரு புரோட்டோகால் அவனுக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்கு சோ அவசியம் தர்த்தவ்யானாம் தாரணே ந விரோதக அவன் அவசியம் போட்டுக்கிற அந்த இதுல வந்து there is no restriction nothing no restriction இதி சூச்சயந்தி அங்குலியம் சூதஹஸ்தே ந தத்தம் இதி சூச்சியதே ஏன் அப்படின்னா பின்னாடி வந்து அங்குலியக்கத்தை போட போறோம் மோதிரத்தை சகுந்தலைக்கு போட போறோம் இங்க வந்து நிராபரணக நிராபரணம் நிராபரணானின்னு போட்டுட்டாருன்னா அங்க இடிக்கும் இல்லையா காவியம் எழுதுறதுலயும் எவ்வளவு எல்லாம் இது பண்றா இல்லையா வந்து அதுதானே பெரிய மகாகவிகள் வந்து சும்மா எழுதல இல்லையா நம்ம அதாவது பிருஷ்ட பிரக்ஷாலனம் அஸ்வானாம் ஹி விசேஷதா ஸ்ரமஹரமா பிருஷ்ட பிரக்ஷாலனம் அப்படிங்கிறது பின்பாகத்தை வந்து பிரக்ஷாலனம் பண்றது அலமி விடுறது குதிரைகளுக்கு என்ன அப்படின்னா அவைகள் அதாவது நமக்கெல்லாம் எப்படி மூஞ்சலமின்டா ஸ்ரமஹரம் நம்ம கைகால் அலம்பிக்கிறதுங்கிறது ஒண்ணு மூஞ்சில கொஞ்சம் ஜலத்தை போட்டுட்டு வரேன் அப்பதான் கொஞ்சம் எனக்கு டயர்ட்னஸ் போகும் அதே மாதிரி குதிரைக்கு வந்து எது அப்படின்னா பிருஷ்ட பிரக்ஷாலனம் அஸ்வானாம் ஹி விசேஷதா ஸ்ரமஹரம் அதுதான் காதம்பரியில நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா ஸ்நானார்திர பிருஷ்டதையா விகதஸ்ரமேஷு வாஜிஷு இது நிறைய அங்கங்கேயும் ஒத்தொத்தரும் குதிரையில போவா அவன் வந்து அந்த படிப்பை முடிச்சுட்டு வருவான் குருகுல வாசம் அப்பயும் குதிரையில வருவான் இந்திராயுதம் தியூதம் gambling இந்த அக்ஷா உருட்டினா இந்த மாதிரி பாயிண்ட் எல்லாத்துக்குமே நம்ம ஆயகலைகள் 64ங்கறாங்க all these things fall into 64 arts இல்லையா சூப்பர் சோ சரியா இருக்கா சோ யாவது ஆஶ்ரமவாசினஹ பிரத்யவேக்ஷ்ய அஹம் உபாவர்த்தே பிரத்யவேக்ஷணம் அப்படிங்கறதே என்னன்னா யோகக்ஷேம பரியாலோசன பூர்வகம் அவேக்ஷணம் யோகக்ஷேமத்தை ஆலோசிச்சு அந்த மாதிரி ஒரு தர்ஷனம் சும்மா போய் பார்த்துட்டு ஹலோ ஹவ் ஆர் யூன்னு கேட்டிட்டு வருது சரியா அடுத்து சூதஹ யத் ஆக்ஞாபயதி தேவ நிஷ்க்ராந்தஹ as you order அப்படினுட்டு போய்டறான் அங்கே அதுக்கு அப்புறம் ராஜா பரிக்ரம்ய அவலோக்ய ச இதம் ஆஶ்ரம द्वारம் யாவத் பிரவிஷாமி பிரவிஷ்ய நிமித்தம் சூச்சயன் சோ பரிக்ரம்ய அவலோக்ய ச அங்க போய்ட்டு அப்புறம் அப்படி பார்க்கறான் பார்த்துட்டு இதம் ஆஶ்ரம द्वारம் இதுதான் ஆஶ்ரமத்தினுடைய என்ட்ரன்ஸ் யாவது அதாவது இதுதான் என்ட்ரன்ஸ் அப்படினா எதுக்கு இதெல்லாம் சொல்லணும் அப்படினா இதெல்லாம் ஸ்டேஜ்ல வந்து என்ட்ரன்ஸ் போட மாட்டான் இதம் ஆஶ்ரம பதம் அப்படின அந்த அந்த நடன் வந்து காமிக்கணும் இதுதான் ஆஶ்ரம பதம் அப்படின யாவத் பிரவிஷாமின்னு சொன்னா நான் என்டர் பண்றேன் அப்படின அர்த்தம் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்தும் போறதுக்கு இதுதான் வாசப்படி அந்த வாசப்படியை ஸ்டேஜ்ல காமிக்க மாட்டான் இதம் ஆஶ்ரம பதம் அஹம் பிரவிஷாமி அப்படினு போறார் பிரவிஷ்ய நிமித்தம் சூச்சை அவனுக்கு வந்து ஏதோ ஒரு நிமித்தம் வருது அது சுப நிமித்தமா இருக்கலாம் துர்நிமித்தமா இருக்கலாம் இங்க அவனுக்கு ஒரு நிமித்தம் வருது நிமித்தம்னா அந்த ஓமன்னு சொல்வாளே குடு ஓமன் என்ன ஓமன் அப்படின்னா படிங்க சாந்தம் இதம் ஆஶ்ரம பதம் ஸ்புரதி ச பாஹுஹு குத பலம் இஹ அஸ்ய அத்வா பவிதவ்யதானாம் த்வாராணி பவந்தி சர்வத்ர பவிதவ்யானாம் த்வாராணின்னு இருக்கணும் பவிதவ்யதானாம் இருக்குன்றல மாத்தி ஏனா பவிதவ்ய अथवा பவிதவ்யானாம் த்வாராணி பவந்தி சர்வத்ர இஆர் சார் எக்ஸ்ட்ரா வரும் டெஃபினட்டா வரும் இந்த क्वेश्चन பவிதவ்யானாம் த்வாராணி பவந்தி சர்வத்ர சாந்தமிதம் ஆஶ்ரம பதம் இந்த ஆஶ்ரம பதமானது சாந்தம் பீஸ்ஃபுல்லா இருக்கு ஆனா என்ன அப்படினா மே பாஹுஹு ஸ்புரதி என்னோட பாஹுங்கிறது அந்த தட்சிண பாஹு வந்து ஸ்புரணம் கூடாது அது வந்து எதுக்கு அப்படின்னா ஏவம் தர்ம அவாப்தி உத்திஷ்ய ஏவ ஆஶ்ரம பதம் பிரவிஷதோ அபி ஒரு நிமிஷம் பிரவிஷதோ அபி ராஜ்ஞஹ காம அவாப்தி சூச்சகம் கிமபி சுப நிமித்தம் பிராதுராசீத் இத்யாக நிமித்தம் இதி என்ன அப்படின்னா தட்சிண பாஹு ஸ்பந்தன ரூபம் அத தன்னிமித்தேன கிஞ்சித் உன்மிஷித கலத்ரைஷண அவசான तस्य देश अनौचित्येन निष्पलत्वात् निष्पलत्वम् आशंक्य परिहरति शान्तमिति அதாவது தட்சிண பாஹு ஸ்புரணம் வந்துதுனா ஏதோ ஒரு காம சம்பந்தமான ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது அவனுக்கு ஆனா அவன் வந்து தர்ம அவாப்தி உத்திஷ்ய ஆஶ்ரம பதம் பிரவிஷ்டம் தேன பட் அவனுக்கு வந்து என்ன அப்படின்னா சாந்தம் இதம் ஆஶ்ரம பதம் இது சாந்தமான ஒரு இடம் ஆனா ஸ்புரதிச்ச மே பாஹு என்னுடைய பாஹு வந்து துடிக்கிறது குதப்பலம் இஹ அஸ்ய என்ன பலன் இதுக்கு இருக்க முடியும் அப்படிங்கிறான் அடுத்தது என்ன இதுதான் அர்த்தாந்தர நியாசம் அத்வா பவிதவ்யானாம் த்வாராணி பவந்தி சர்வத்ர என்ன நடக்கணும்னு இருக்கோ அது டெஃபினட்டா பவிதவ்யானாம் த்வாராணி நடக்கக்கூடியவைகளுக்கு ஒரு 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 என்ட்ரி ஆர் ஒரு அதனுடைய ஒரு நிகழ்வு ஆரம்பம் அப்படிங்கிறது சர்வத்ர பவந்தி प्राप्तव्यम अर्थम लभते मनुष्यः देवोपि तं लंघयितुं न शक्यः तस्मात् न शोचनीयो न विस्मयो मे यत् अस्मदीयं नहि तत्परेषाम् प्राप्तव्यम अर्थम लभते मनुष्यः मनुष्यः प्राप्तव्यम अर्थम लभते मनुष्यनानवन எதெல்லாம் கிடைக்கணுமோ அதுக்கு அவனுக்கு டெஃபினட்டா கிடைக்கும் சரியா பிராப்தவியம் அர்த்தம் லபதே மனுஷ்ய தேவோபி தம் லங்கயித்தும் நிஷக்யா தேவன் கூட அதை வந்து தேவன்கிறது கடவுள் மாத்திரம் இல்ல ஃபேட் மிஸ்ஃபார்ச்சூன் ஃபார்ச்சூன் எதுவா இருந்தாலும் அதை வந்து தடுக்க முடியாது தஸ்மாத்து ந சோச்சனியோ ந விஸ்மயோமே எதை பத்தியும் கவலையும் பட வேணாம், ஆச்சரியமும் பட வேண்டாம். எது அஸ்மதியாம் நஹிதத் பரேஷாம், எனக்கு எது வரோன்னு இருக்கோ அது யாருக்கும் போகும். நம்மதான் வந்து ராமவர்மாவோட சாகுந்தலம் படிக்கணும்னா அது யாராலையும் மாத்த முடியாது. என்ன சொல்றேன் இல்ல? அத்தவா பவிதவ்யானாம் துவாராணி பவந்தி சர்வத்ர. பியூட்டிஃபுல் சென்டென்ஸ் ஃபார் சர்வத்ர பவிதவ்யானாம் துவாராணி பவந்தி. என்னது ஃபார்ச்சூனுடைய என்ட்ரி அங்க ஆகணும்னு இருந்தது அப்படின்னா அது டெஃபினட்டா பியூட்டிஃபுல். பலவதோஹி பவிதவ்யதா தேசகாலம் அனவேக்ஷ்ய பிரவர்த்ததே இதி பாவஹ. பலவதோஹி பவிதவ்யதா, பவிதவ்யதா அப்படின்னா நடக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா தேசகாலம் அனவேக்ஷ்ய பிரவர்த்ததே. இன்னைக்கு கார்த்தாலையோ சாயந்தரமோ நாளைக்கோ அது அதுக்கு உனக்கு இந்த க்ஷணம் இங்க வந்து மண்டையில ஏதாவது விழணும் அப்படின்னா அது விழுந்துதான் ஆகும். எங்கேயும் ஓடி ஒழிய முடியாது. என்ன அப்புறம் ததுக்தம் மாலதி மாதவேன்னு ஒரு கொட்டேஷன் கொடுக்கிறார். சர்வங்கஷா பகவதி பவிதவ்யதா. இதெல்லாம் ராஜாவோட கொட்டேஷன், அப்படியே இவர் சந்திரகலால போட்டிருக்கார். ததாச்ச பலவத்யா பவிதவ்யதாயாக துவாராணி சர்வதாயவ சம்பவந்தி தஸ்மாத் வரஸ்திரீ லாப ரூப பலம் இஹாபி சம்பவே திதி பாவா. சோ வந்து ஒரு ஸ்திரீ லாபம்ங்கிறது இவனுக்கு வரப்போகுது. இவனுடைய மோட்டிவ் வந்து போனது தர்ம அவாப்தி, முனிஜனங்களை பார்த்துட்டும் நமஸ்காரத்தை க்ஷேமத்தை விசாரிச்சுட்டும் தன்னுடைய தர்ம அவாப்திக்கோசரம் போறான். ஆனா இவனுக்கு வேற ஒரு பலன் வந்து அங்க காத்துட்டு இருக்குங்கிறதுக்கு நிமித்தம் இதுதான். சரியா? இது வந்து உங்களுக்கு வந்து அர்த்தாந்தர நியாசம் கிளியர். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் அதுக்கு அனுமான் கிம் அப்தி மதரத் கிம் துஷ்கர மகாதர மகாத்மனாம் இல்லையா? அனுமான் அப்தி மதரத், சாரி, அனுமான் அப்தி மதரத், சாகரத்தை ஹனுமான் தாண்டினார். கிம் துஷ்கரம் மகாத்மனாம், பெரியவாளுக்கெல்லாம் வந்து என்னதான் கஷ்டம் அப்படின்னு ஒரு ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி அடுத்த லைன். அது அர்த்தாந்தர நியாசம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து அப்ரஸ்துத பிரசம்சா, அதாவது இங்க பின்னாடி வரப்போறத அப்படியே வந்து இண்டிகேட் பண்றாரு இங்க, பிரஸ்துதமா சொல்லாம இல்லையா? இங்க வந்து ஆர்யா சந்தஸ் இது. முன்னாடி அந்த இது பார்த்தோம், மூணாவது ஸ்லோகமும் நாலாவது ரம்யா தபோதனானாம் அதுவும் ஆர்யா. சோ இந்த ஸ்லோகமும் ஆர்யா. உங்களுக்கு சாந்தமிதம் ஆசிரமபதம் ஸ்புரதிஜ பாஹுஹு குதஃ பலம் இஹ அஸ்ய அதவா பவிதவ்யானாம் துவாராணி பவந்தி சர்வத்ர நேபத்யே இத இத சக்யோ. வந்தா ரெண்டு பேர் வந்தா, அவளை வந்து பாக்குறான் ராஜா. கருணம் தத்வா, யாரு வந்து இந்த விரக்ஷ வாட்டிகையில பேசிட்டு இருக்கா அப்படின்னு பாக்குறான். அதுக்கப்புறம் சகுந்தலையினுடைய என்ட்ரி. அவளை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு சுத்தாந்த துர்லபம் இதம் வபு ஆசிரமவாசினா எதி ஜனஸ்ய தூரீகிருதாக கலு குணைஹி உத்யானலதா வனலதா. அப்படியே முன்னாடி சென்டென்ஸ்ல தர்வாமா அவாப்தி உத்திஷ்யேவ ஆசிரபதம் பிரவிசிதோ அபி ராஜ்யஹான்னு போட்டார். அடுத்த க்ஷணம் இந்த மூணு பேரோட குரலை கேட்ட உடனே இந்த மாதிரி அரண்மனையில கூட இந்த மாதிரி ஒரு அழகுங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. வந்து அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம் இருந்தேன், பட் சகுந்தலாவோட என்ட்ரியோட முடிக்கணும்னு பார்த்தேன்.